உலகமெங்கும் உள்ள வேந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் மூலிகை மருத்துவம் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் பல்வேறு வகையான நோய்களுக்கு எளிமையான முறையில் தீர்வளிக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகிறோம். மேலும் மனித உடலில் ஒவ்வொரு பாகத்திலும் ஏற்படுகின்ற நோய்த்தன்மைக்கு ஏற்றவாறு மூலிகை மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகிறோம். உதாரணமாக தலை, கண், காது, மூக்கு, வயிறு போன்ற ஒவ்வொரு பாகங்களில் தோன்றக்கூடிய நோய்களுக்கும் மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகிறோம். இவையோடு மட்டும் அல்லாமல் மொத்தமாக மனித உடலை பாதிக்கக்கூடிய வைரஸ் கிருமி நோய்களுக்கும் பல அரிய மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகிறோம். அதோடு மட்டும் அல்லாமல் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என ஒவ்வொருவருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் தோன்றக்கூடிய நோய்த்தன்மைக்கு ஏற்றவாறு மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் சிறு குழந்தைகளுக்கு கோடை காலத்தில் தோன்றக்கூடிய மணல்வாரி என்று சொல்லக்கூடிய அம்மை நோய் நீங்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, இயற்கையாகவே நமது தமிழ்நாடு வெப்பம் மிகுந்த ஒரு நாடு. இந்த நாட்டில் மே மாதம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சித்திரை மாதத்தில் சூரியனின் வெப்பம் தகிக்கும். இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர் அவர்களின் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நோய்த்தன்மை தாக்கும். பெரியவர்களுக்கு சன் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கும். மிதமான வயது உடையவர்களுக்கு ஓவர் தேர்ஸ்டி என்று சொல்லக்கூடிய நீர் வேட்கை நோய் தாக்கும். குழந்தைகளுக்கு மணல்வாரி என்னும் அம்மை நோய் தாக்கும். இவற்றை கவனிக்காமல் விட்டுவிட்டால் குழந்தைகள் இறக்கும் சூழ்நிலையும் கண்கள் பாதிக்கும், அதாவது பார்வைத்திறன் பறிபோகின்ற சூழ்நிலையும் ஏற்படும். இந்த நோயை முற்றிலுமாக எளிமையான முறையில் இயற்கையோடு இணைந்த பொருட்களை கொண்டு நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவத்தை பார்க்கப் போகின்றோம். பொதுவாக இந்த நோயின் வகைகள் என்னவென்று பார்க்கலாம். மணல்வாரி என்று சொல்லக்கூடிய நீர்க்குழுவான் என்றும் அழைக்கக்கூடிய சிக்கன் ஃபாக்ஸ், அடுத்ததாக நீர்க்குழுவான் என்று சொல்லக்கூடிய மீசில்ஸ், இவையெல்லாம் இந்த நோயின் ஒவ்வொரு வகையான அம்மை நோயின் வகைகளாகும். அன்பான நேயர்களே, இந்த நோய் ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள் காரணங்கள் என்னவென்று பார்க்கலாம். நீரின் மூலமாக பரவக்கூடிய இந்த நோய் காரணமாக அமைகின்றன. நீரின் மூலமாக பரவப்பட்ட இந்த வைரஸ் கிருமி உடல் முழுவதும் பரவி 1-2, 2-4 இவ்வாறு மல்டிபிகேஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் பெருகி உடல் முழுவதும் சிறு சிறு கொப்பளங்கள் தோன்றும். கொப்பளங்கள் தோன்றக்கூடிய இடத்தில் வெடிப்புடன் புண்கள் தோன்றும். நாளடைவில் அவற்றிலிருந்து சிறிய அளவில் துர்நீர் வெளியேறி உடல் முழுவதும் கொப்பளம் பரவிவிடும். கண், காது, மூக்கு, உள்நாக்கு, உதடு, கணுக்கால், பாதம், தலை என எல்லா பாகங்களிலும் சிறு சிறு மிளகு அளவிற்கு நீர் கோர்த்த கொப்பளங்கள் தோன்றி பிறகு ஒவ்வொன்றாக வெடிக்கும். வெடிக்கின்ற காலத்தில் உடல் முழுவதும் அரிப்பு, ஒரு வகையான எரிச்சல், தூக்கமின்மை, அளவு கடந்த காய்ச்சல், உடல் வெப்பம் கொதித்தல், நாவறட்சி, கடுமையான உலர்ந்த உதடாக மாறிவிடுதல், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், இளம் பச்சை வண்ணத்தில் மலம் வெளியேறும். இவ்வாறு காரணங்களும் அறிகுறிகளும் இந்த நோய்க்கு இன்றியமையாததாக கருதப்படுகின்றன. இந்த நோயை எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான சில எளிய வழிமுறைகளை பார்க்கலாம். நோய் கண்ட காலத்தில் நோய்த்தன்மை அடைந்தவர்களை தனியாக அப்புறப்படுத்த வேண்டும். எ பேஷண்ட் ஷுட் பி ஐசோலேட்டட் என்று சொல்லக்கூடிய அவர்களை தனிமைப்படுத்தி மஞ்சள், வேப்பிலை இவற்றின் நீரால் அவர்கள் உடல் மீது தெளிக்க வேண்டும். ஏனென்றால் மஞ்சளும் வேப்பிலையும் ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய கிருமி நாசினி. இதன் மூலம் உடலில் இருக்கக்கூடிய சூட்டுத்தன்மை குறையும்.
இந்த நீர்பட்டவுடன் கொப்பளங்களின் வீரியத்தன்மை படிப்படியாக குறைந்து வரும். வைரஸ் கிருமி சாகும். குறிப்பாக வாழை இலை மீது நோய் கண்டவர்களை படுக்க வைத்தால் வாழை இலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் உடல் மூலம் உறிஞ்சப்பட்டு நோய் மிக விரைவாக குணமாக ஏதுவாக இருக்கும். அடுத்ததாக இந்த நோய் கண்டவர்களுக்கு அதீத கார உணவுகளை தவிர்த்து மோர் சாதம், பால் சாதம், இளநீர் இவற்றை பருக கொடுத்து வரலாம். மேலும் மயில் தோகை கொண்ட விசிறிகளை விசிறி வந்தால் மிக விரைவாக இந்த நோய் நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, அதையும் தாண்டி இந்த நோய் ஏற்பட்டால் அவற்றை தீர்த்து கொள்வதற்கான ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பிற்கு செல்லப் போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை குங்கிலியம். குங்கிலிய நாயனார் என்கிற நாயனார் இருந்ததாக நமக்கு வரலாறு தெரிவிக்கின்றன. அவர் தினந்தோறும் இறைவனுக்கு குங்கிலிய பொடியை கொண்டு மருந்தில் சேர்த்து இறைவனுக்கு நறுமண புகையை காட்டி வந்தார் என்கிற அற்புதமான வரலாற்று செய்தியை நாம் படித்திருக்கின்றோம். அந்த அளவிற்கு இறைவனோடும் மருத்துவ துறையோடும் ஒன்றி பிணைந்த ஒரு அற்புதமான மூலிகை குங்கிலியம். பூனைக்கண் குங்கிலியம், வெள்ளைக்கண் குங்கிலியம், சாதாரண குங்கிலியம், சிவப்பு குங்கிலியம் என பல வகைகள் படுகின்றன. குங்கிலியம் ஒரு கிருமி நாசினி. உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கும், உடல் துர்நாற்றத்தை நீக்கும். அம்மை நோய், மணல்வாரி, புட்டாலம்மை, வெப்பக்காய்ச்சல் இவைகளை தனித்து ஒழிக்கும். கடுமையான வெட்டை நோய் வராமல் பாதுகாக்கும். பிரஸ்ட் கேன்சர் என்று சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோய் வரும்போது அளவு கடந்து முற்றிவிட்டால் மார்பகத்தை நீக்கிவிடுவார்கள். அந்த மார்பக குழிப்புண்ணை ஆற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் குங்கிலிய வெண்ணெய்க்கு உள்ளது. இது நீர்த்தாரை புண், நீர் எரிச்சல் புண், மேகப்புண், சர்க்கரை நோய் புண் இவைகளை ஆற்றும். அம்மை நோய் வராமல் பாதுகாக்கும். அம்மை நோய்க்கான அறிகுறிகளை அறவே நீக்கி கண் பார்வை இழப்பை தடுத்து நிறுத்தும் என்பதால் நாம் குங்கிலியத்தை எடுத்துக்கொண்டு சன்னமான முறையில் இடித்து எடுத்து ஜலித்து தூளாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுவெண்ணெய். நாட்டு பசும்பாலை நன்றாக காய வைத்து புரை குத்தி அவற்றிலிருந்து கடைந்து எடுத்த வெண்ணெயை நாம் தேவையான அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இது உடல் சார்ந்த மருத்துவம் என்பதால் நேயர்கள் வீட்டிலேயே வெண்ணெய் கடைந்து எடுத்தல் பயன்படுத்துதல் மிக சிறப்பு என்பதால் அவ்வாறு எடுத்துக்கொண்ட வெண்ணெயை பார்க்கலாம். வெண்ணெய் உடல் சூட்டை தணிக்கும், மேனிக்கு அழகு தரும், வாய்ப்புண், அச்சரம், உதடு வெடிப்பு இவைகளுக்கு வெண்ணெயை பூசி வந்தால் உதடு மினுமினுப்பாகவும் ஒரு அழகுத்தன்மையும் ஏற்படுத்துவதோடு இல்லாமல் வாய்ப்புண்ணையும் அச்சரத்தையும் மாற்றும். குழந்தைகளுக்கு வயிற்றுப்புண்ணை ஆற்றும். கொழுப்பு சத்துள்ள வெண்ணெய் பொருளை நாம் உணவோடு சேர்த்து சாப்பிட்டால் உடலுக்கு தேக வனப்பும் அழகும் கூட்டும். இது அம்மை நோய் வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் வெண்ணையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான பொருள் இளநீர். டெண்டர் கோகனட் வாட்டர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றன. செவ்விளநீர், கூவிளநீர், இளநீர், மந்த இளநீர், குள்ள இளநீர் என பல வகைகள் நமக்கு இளநீர்களில் கிடைக்கின்றன. ஒவ்வொரு வகையான இளநீரும் பல அளப்பரிய மருத்துவ குணங்களை கொண்டது. சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றும், உடல் சூட்டை தணிக்கும், மருந்து பொருளோடு சேரும்போது மருந்தின் வீரியத்தன்மையை இரட்டிப்பாக்கி உடலுக்கு குளிர்ச்சி தந்து அம்மை நோயின் வெப்பத்தை படிப்படியாக தணிக்கும் என்பதால் ஒரு இளநீரை எடுத்து சீவி எடுத்துக்கொண்டு தேவையான அளவிற்கு வடித்து எடுத்துக்கொண்ட இளநீர் நீர். அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள் மணல்வாரி என்னும் கோடை காலத்தில் தோன்றக்கூடிய அம்மை நோயை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் செய்யப்போகின்ற மருந்தின் செயல்முறையும் சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.